என் அன்பு குழந்தையே, உன் கர்ம பலன்கள் அனைத்தும் விலகிவிட்டது. நீ செய்த பாவங்கள் அனைத்தையும் போக்கிவிட்டே படிப்படியாக அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும். நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய். அனைவரும் வியக்கும் வகையில் உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். உன்னை நான் கைவிடவே மாட்டேன். எப்பொழுதும் பல ஜென்மங்களில் செய்த புண்ணியத்தால்தான் இப்பிறவியில் மனிதனாக பிறந்தோம். இப்பிறவியில் பல புண்ணியங்கள் செய்ய பாபாவின் திருவடியில் சரணடைவோம். தருவதற்கு நானும் பெறுவதற்கு நீயும் தயாராக இருக்கும் அந்த கட்டத்தில் நீ விரும்பியது கிடைக்கும். இது எனது சத்திய வாக்கு. இந்த சாயின் மார்க்கத்தில் நுழைந்தவர்கள் யாருமே வெறும் கையுடனும் மனக்குறையுடனும் இதுவரை சென்றதில்லை, இனிமேலும் செல்லப் போவதில்லை. நான் நடத்தும் காலம் வந்துவிட்டது. நீ விரும்பியதெல்லாம் கிடைக்கப் போகிறது. ஏனென்றால் பொறுத்தியிருந்த காலங்கள் போதும் என்று முடிவு செய்துவிட்டேன். தினந்தோறும் பக்தியுடன் சாயி சச்சரித்தம் படிப்பவரை எல்லா கேடுகளில் இருந்தும் விடுவிக்கிறேன். எங்கு சச்சரிதம் படிக்கப்படுகிறதோ அங்கு இருந்து கேட்டுக்கொண்டே இருப்பேன். நான் நம்பிக்கை பொறுமையோடு இருங்கள். பொறுமை என்பது காத்திருக்கும் திறன் அல்ல. ஆனால் காத்திருக்கும் போது ஒரு நல்ல அணுகுமுறையை வைத்திருக்கும் திறன். உனக்கு எந்த கெடுதலும் வராமல்தான் ஷீரடியில் இருந்து பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறேன். உன் நம்பிக்கை என்றென்றைக்கும் வீண் போகாது. உன் கவனம் என் மீது இருக்கட்டும். நான் உன்னை கவனித்துக் கொள்கிறேன் என்று நான் கூறியுள்ளேன். உங்களது சிந்தனை எல்லாம் என்னை பற்றியதாக இருக்கும் போது மற்ற எதை பற்றியும் பக்தன் கவலை கொள்ள தேவையில்லை. நீ செய்த புண்ணியத்தால் உன்னுடைய குழந்தைக்கு எந்த குறையும் இல்லாமல் சகல சௌபாகியங்களுடன் வாழ்வாள். இந்த பிறவியில் உனக்கு அவள்தான் தாய். நீ உன் குழந்தைக்கு இதுவரை செய்ததை விட உன் குழந்தை உனக்கு செய்வதை பார்த்து நீ வியக்கப் போகிறாய். உனக்காக படைக்கப்பட்டது உன்னையே வந்து சேரும். அதுவும் உன்னையே தேடிக்கொண்டு இருக்கிறது. அது உன்னிடம் வந்தும் சேரும் நாள் நெருங்கிவிட்டது. அன்று நீ அழுவாய் அப்பா என்ற சந்தோஷத்தில். கஷ்டம் என்று கவலை கொள்ளாதே. கருணை காட்டும் பாபாவின் பொற்பாதத்தில் சமர்ப்பித்துவிடு. சந்தோஷமாக இருங்கள். கவலையும் படாதீர்கள். எல்லாம் விரைவில் முடிவிற்கு வரும். இரண்டு பள்ளிகள் ஒருமுறை பாபா மசூதியில் அமர்ந்திருந்தார். ஒரு பக்தரும் அவர் முன்னர் அமர்ந்திருந்தார். ஒரு பள்ளி டிக் டிக் துடிப்பை விளைத்தது. பக்தன் ஆச்சரியத்தில் ஊந்தப்பட்டார். தீய சகுனமான என்று பாபாவிடம் கேட்டார். அதற்கு பாபா, அவுரங்காபாத்தில் இருந்து அந்த பள்ளியின் சகோதரி வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றார். சிறிது நேரத்தில் அவுரங்காபாத்தில் இருந்து ஒரு குதிரை ஒரு பெருந்தகை பாபாவை பார்க்க வந்தார். அவரது குதிரை பசியாக இருந்ததால் குதிரைக்கு கொள்ளு கொடுக்க தன் தோளில் இருந்து ஒரு பையை எடுத்தார். தூசியை போக்குவதற்காக தரையில் அடித்தார். அதிலிருந்து ஒரு பள்ளி விழுந்தது. தன் சகோதரியை நோக்கி சென்றது. அன்பால் நடனமாடியது. எதற்காக இத்தனை குழப்பம் உன் மனதில்?
நான் சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று அல்ல. நான் ஒரு வாக்கு கொடுத்தால் அதை நடத்தி கொடுப்பவன். நான் உனக்கு கொடுத்த வாக்கு நிச்சயமாக நடக்கும். நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். எனது நாமத்தை மட்டும் கூறிக்கொண்டே இரு, மற்ற அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நீ சுபமாக வாழ்வாய், எந்த ஒரு கவலையும் இல்லாமல். துணிந்து நில், நான் உனக்கு என்றுமே துணையாக இருக்கிறேன். உன்னை நாடி வந்தேன், ஒன்றும் நடக்கவில்லை என்று கவலைப்படாதே. நீ நாடி வரவில்லை, நான் தான் வர வைத்தேன். என்னிடம் வர வைத்த பிறகும் உனக்கு உன்னுடைய கண்களில் கண்ணீர் வேண்டாம். அதை தூக்கி எறி. நீ என்னை நம்பிவிட்டாய், உன்னை காக்க வேண்டியது என் கடமை. நீ கலங்காமல் உன் கடமைகளை செய். பலன் உன்னை தேடி ஒரு நாள் ஓடி வரும். உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு பரிகாரம் என்னிடம் உண்டு. பரிகாரம் என்னிடம் இருக்கையில் நீ எங்கோ ஓடிக்கொண்டிருந்தால் நான் என்ன செய்ய இயலும்? என்னை பரிபூர்ணமாக நம்பு. உன் உடல் மனம் சொல்வதை என் பாதத்தில் வை. உன்னை விட்டு நான் எங்கே செல்வேன்? என் இருப்பிடம் உன் இதயமே, உன் இதயமே என் கோவில். அதை மனதில் வைத்துக்கொண்டு செயல்படும். உன் மனதில் இருக்கும் அழுக்கை எல்லாம் தூக்கி எறிந்தால் மட்டுமே என்னால் பரிபூரணமாக உள்ளே வந்து தங்க முடியும். நான் உள்ளே வந்து தங்குவதும் தங்காமல் இருப்பதும் உன் மனதில்தான் உள்ளது. என் சம்மதம் இல்லாமல் மரணம் கூட உன்னை தொட முடியாது. நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை. எனக்கு தெரியும். பொறுமையாக இரு. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு இருக்கிறது. ஆகையால் அந்த தீர்வை நோக்கி நீ ஓடிக்கொண்டே இரு. எல்லா திசைகளிலும் நான் உன்னை சூழ்ந்து நிற்கையில் நீ எதற்காக பயப்படுகிறாய்? நீ எனது பிடியிலேயே இருக்கிறாய். நானே உனது தந்தை. உனக்கு துன்பம் நேர நான் எப்படி அனுமதிப்பேன்? வெறும் தண்டத்துக்கா நான் இங்கு இருக்கிறேன்? உனது எல்லா கவலைகளில் இருந்தும் எப்படி விடுவிக்கிறேன் என்று மட்டும் பார். தைரியத்தை இழந்து விடாதே. உன் மனதில் எந்தவிதமான கவலை இருந்தாலும் தைரியம் மட்டும் வேண்டும். தைரியம் இருந்தால் எதையும் சமாளித்து விடலாம். சிந்திப்போ, செயலாற்றுவோம். ஏனென்றால் சிந்தித்து செயல்பட வேண்டியது இப்போது நாம் இருக்கும் சூழலில் மிகவும் அத்தியாவசியமான ஒன்று. நினைவு கூர்ந்து நாமஸ்கரணை செய்வீர்களே ஆனால் உங்களது மனதை வருந்தும் கவலைகள் அல்லல் மற்றும் அவஸ்தைகள் யாவும் சூரியனை கண்ட பணி போல் விலகி என்பதும் சாத்தியமான உண்மை. எனது திருவடிகளை பற்றி கொள்ளுங்கள், நான் உங்களை பற்றி கொள்ளுவேன். ஏனென்றால் என்னுடைய திருவடிகளை பற்றியவன் என்றுமே கஷ்டப்பட்டதாக சரித்திரமே இல்லை. எவன் ஒருவன் என்னையே நாடி எனக்காகவே வாழ்கிறானோ அவனை நான் முழுவதுமாக எடுத்துக் கொள்கிறேன். என்னுடைய பொறுப்பாக, என்னுடைய உயிரான குழந்தையாக. அவன் எந்த அளவுக்கு என்னை நினைக்கிறானோ அதைவிட 10 மடங்கு நான் அவனை நினைப்பேன். அதற்காக நீங்கள் என்னை பற்றி நினைத்தாலே போதும் என்பது இல்லை, உயிராக அன்புடன் இருக்க வேண்டும் என்றுதான் நான் கேட்கிறேன். உங்களிடம் நான் கேட்பது அன்பு, நம்பிக்கை, பொறுமை மட்டுமே. ஆகையால் இந்த மூன்றை மட்டும் என்னிடம் சரணடைந்து, என்னிடம் கடைபிடித்து நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு நான் தருவேன் என்பதில் எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு தேவையில்லை. ஏனென்றால் நீங்கள் என்னுடைய பிள்ளைகள். என் பரிபூரண அன்பும் ஆசீர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளைடி, இப்படிக்கு
உன் சாய் அப்பா. அல்லாஹ்.